பட் ஒரு நார்மலான லைஃபு அவளுக்கு அந்த இடத்துல இல்லை என் ஹஸ்பண்ட் ராத்திரி என் பக்கத்தில் வரதில்ல இப்படி படிப்பான நாலு பேர் இருக்கும்போது பேச முடியும் பொதுவெளியில் பேச அது மேடம் அந்தாலும் என்னை வந்து ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்க மேடம் நீ ஒரு அசிங்கமானவங்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறான் என்னால் அவனோட வாழவே முடியாது மேடம் எனக்கு அந்த பொண்ணு அழகும்போது உண்மையாக சொல்லிட்டேன் நான்லாம் ரொம்ப சார் இப்படி கூட மனுஷனா அப்படின்னு திருமணம் வேணும் தான் சார் நான் எப்பவுமே இந்த விஷயத்த சொல்கிறேன் திருமணம் மட்டுமே ஒரு பெண்ணுக்கு நிறைவு தருகிற விஷயம் அல்ல நீ கொடுக்க வேண்டாம் அவமானப்படுத்தாம அடுத்தாமையாவது இருக்கலாம் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க வழக்குகளை பற்றி அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் மேடம் மேடம் வழக்கமான கேள்வியை தம்பி வழக்கமாக என்ன ஆனா பெண்டான்னு கேட்ட ஆகிஷன இந்த தடவை நம்ம வந்து லாவண்யான்னு ஒரு பொண்ணுடைய வழக்கை பத்தி பேச போறோம் லாவண்யா படிச்சுட்டு இருந்தாங்கப்போ அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டில இருந்து பார்க்க வராங்க அந்த பொண்ணை பார்வைக்கு லட்சணமாக தான் இருப்பாங்க மாப்பிள்ளை விட பெட்டர் தான் பாக்குறாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு பிடிக்குது ஆனால் கூட வந்த மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்குறதுலேயே ரொம்ப கவனமாகவே இல்லை ஏதோ ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ இருக்காரு அப்புறம் வேடிக்கை பார்க்குறாரு இதெல்லாம் அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தான் யூஜி தான் படிச்சுட்டு இருந்தான் அதில் இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை அதனால் அவங்க வீட்டில் சொன்னாங்க கல்யாணம் இப்போ வேண்டாம் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்ன உடனே கல்யாணம் இப்போ வேண்டாம் அப்போ அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணமே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பையன்கிட்ட இவங்க கேட்குறாங்க உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு அவனுக்கு என்ன பிடிக்கிறது எங்களுக்கு பிடிச்ச அது அவங்களுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க அவங்களும் ஏதாவது பேசணும்ல தம்பி நீங்கள் எதாவது பேச விரும்புனீங்கன்னா பொண்ணுக்கிட்ட பேசுங்கள் உங்களுக்கு பிடிச்சி தானே நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் நீங்களும் எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினா தானே தெரியும் சரி ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க தனியாக பேசின உடனே போன உடனே என்ன கேட்குறேன் இங்கே பாரு அவசரப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது நீ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லு நான் படித்து முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லு மட்டும் சொல்ல மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாக்கில்ல எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் தெரியாத ஒரு ஆண் நான் சொல்லுன்னு சொல்கிறேன்ல நீ போய் சொல்லு அப்படின்னு அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா நேராக போய் அவங்க அம்மா கிட்ட மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாருமா அப்படின்னு சரி அதோடு விட்டுட்டாங்க ஏன்னா அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தெரியாமல் பொண்ணை கொடுக்க மாட்டாங்க ஒரு மூணு மாதம் பார்க்குறாங்க பொண்ணு வீட்டிலேருந்து யாரையும் இவங்களை தொடர்பு கொள்றதில்லை இவங்க கூப்பிட்றாங்க பார்க்கலாங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு உங்களுக்கும் எங்களை எல்லாரையுமே பிடிச்சிருக்குது மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு ஏன் வேண்டாங்கிறீங்க ஏன் பேசாமல் இருக்கு வேண்டாங்கல்ல ஏன் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னபோது இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை என் பொண்ணுக்கிட்ட சொன்னா இல்லையா ஒருவேளை மாப்பிளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சோம் அது ஏன் உங்கக்கிட்ட சொல்லுவான் சொல்ல வேணும் அது தேவையில்லை அப்படின்னு நினச்சோம் உங்களுக்குள்ள குழப்பம் வேண்டாம்னு நினச்சோம் அதுதான் விளையிட்டேன் நான் பேசிட்டு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க பையன்கிட்ட வந்து பையனை பிடிச்சி ஏதோ சத்தம் போடுறாங்க நீ இப்படியே தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணாமல் நீ நகத்திட்டுருக்கேன்னு ஏதோ அது அவங்களுக்குள்ளே நடந்த விஷயம் அப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க பையன் வந்து சம்மதிச்சிட்டான் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் சொன்னால் பற்றாதுங்க நாங்கள் மாப்பிள்ளைகிட்ட பேசணும் அப்போ மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க அவரும் பேஸ்ட்டு இல்லைங்க நான் சும்மா தான் சொன்னேன் படித்து முடிக்கட்டுமே இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேரும் படித்து முடித்து நல்ல இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் ஆட்சி இல்லை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து மாப்பிள்ளையோட அம்மா வந்து பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு வேறு ஏதோ பேசுகிறதுக்கு வராங்க வரும்பொழுது போய் தொன் துணியெல்லாம் எடுப்பாங்க இல்லையா பர்ச்சேஸுக்கு அப்போ வந்து அவங்க வீடு காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது அங்கே எடுக்கலாம் அப்படின்னு இவங்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு அங்கே ஒரு ரெண்டு மூணு ஃபேமஸான கடையெல்லாம் இருக்குது அங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி பேசும்போது இல்லை நம்ம முதல்ல தாலியை மட்டும் செஞ்சுப்போம் நீங்கள் வந்து பட்டுப்புடவை எடுக்கிறது மற்றதெல்லாம் நம்ம காஞ்சிபுரத்தில் வச்சுக்கோன்னு ஒத்துக்கிறாங்க சரின்னு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு காரில் அனுப்பி நீங்கள் அந்த காரில் வந்துடுங்க நாங்கள் முன்னாடி காரில் போகிறோம் அப்படின்னு அப்புறம் அவன் உட்காந்துட்டு பேசாமலே வரேன் ஏங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான் அப்போது இவன் இங்கிலீஷில் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுகிறான் பேசும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே ஒரு இங்கிலீஷும் ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியல கண்ட்ரி ப்ரௌட் அப்படிங்கிறான் இவளுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது ஏங்க இப்படி பேசுகிறீங்க நான் இப்போ தான் படிச்சிட்ருக்கேன் நானும் சீக்கிரமாக அதெல்லாம் கற்றுப்பேன் இந்த வழக்கு நடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற பெண்கள் கம்மியாக இருந்திருக்கலாம் அதுவும் திருநெல்வேலியில் இருந்துருக்கலாம் அல்லது இந்த பர்டிகுலர் பெண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்போ அதை நான் கற்றுப்பேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏன் இப்படி கைகாலெலாம் உனக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு கே நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது என்ன தானே பார்த்தீங்க அதே பொண்ணு தாங்க நான் அப்படின்னு அவர் சொல்கிறோம் இல்லை இல்லை நீ உடனே போய் உங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லி துளைச்சிடாத என்ன பேசாமல் வந்து தாலி கட்டுற வரைக்கும் வாய இரு அப்படிங்க இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் யாருமே காரில் ரெண்டு பேரும் தனித்தனியாக வரும்போது ஒரு அன்பான வார்த்தைகள் ஒரு அனுசரணையான அணுகுமுறை இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஏங்க உங்களுக்கு என்னை பிடிக்கலையா இப்போ கூட லேட் இல்லைங்க நம்ம நிறுத்திடலாம் கல்யாணத்தை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல் புத்திசாலி தான் அந்த பொண்ணு சும்மா சாதாரணமாக சொல்ல சரின்னு அங்கே போகிறாங்க நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அவங்க தாலிக்கு ஆர்டரு அவங்களுக்கு ஒரு நெறிமுறை இருக்கும் அந்த கம்யூனிட்டியில் பக்கத்தில் உட்காந்து தாலி செய்ய கொடுப்பாங்க என்னென்ன தங்கம் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பையன் கிளம்பி வந்துடுறான் டேட்டு குறிச்சாச்சு தாலி வாங்கியாச்சு இந்த பையன் காரில் பேசின விஷயத்த சொல்லாமல் எப்படி இருப்பீங்க இந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான் அப்பா அம்மாட்ட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அவர் வந்து எங்கிட்ட சந்தோஷமாகவே பேசலை குறைகளை தான் இருக்காரு நான் என்ன பண்ணட்டோம் அப்படிங்கிறாப்பில் திரும்ப அவங்க அப்பா அம்மா எங்கே நீங்கள் உங்கள் பையனுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க பையனும் சொன்னப்பில்ல இப்போ கேட்டால் க கருப்புன்னா நான் கருப்பு தாங்க எம்மாக்காக மட்டும் எப்படி இல்லை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்புறம் அம்மா அதெல்லாம் இல்லை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அவன் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவன் பிள்ளை ஒன்னும் தெரியாது நான் பார்த்துக்கிறேங்க உங்கள் மகளை வந்து பிரமாதமாக வச்சுக்கிறேன் இப்படி தான் வந்து கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்துட்டு அடுத்தாப்புல காஞ்சிபுரத்தில் ரிசப்ஷன் வைக்கிறாங்க ரிசப்ஷன் முடிஞ்சிருது இப்போ எங்கே இருக்கணும் காஞ்சிபுரத்தில் இருக்கணும் அவன் சொல்கிறான் நீ இங்கிரு அம்மா கூட கூட இரு பத்து நாள் விருந்து மருந்தெல்லாம் போவாங்க தெரியும் தானே கல்யாணம் முடிஞ்சோனே ஆனா எல்லா பக்கமும் போறாங்க எல்லா இடத்துலயும் கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுற வேண்டியது அந்த பொண்ணுகிட்ட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக நீவா அம்மா உனக்கு சமையல் தெரியுமா இதெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது இவன் அந்த வீட்டை விட்டு நழவிடுவான் நழவிட்டு சாயங்காலமாவோ மூணு மணிக்கோ அல்லது நாலு மணிக்கோ வந்து போலாமா அப்படின்னு கேட்பான் அல்லது லஞ்சுக்கு வந்துட்டு திரும்ப கூட்டிட்டு போவான் அப்ப இவன் கேட்பான் ஏப்பா எங்க வந்தாலும் என்ன இங்க தனியா விட்டு போறீங்க உங்க சொந்தக்காரர் எல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தானே தெரியும் அதனால நீங்கள் கூட இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசி வச்சா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல ஸோ இப்படி தான் ஆரம்பத்தில் ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படியே போயிடுச்சு இப்போ எங்கே இருக்கிறது இவன் என்ன சொல்கிறா நீ காஞ்சிபுரத்தில் இரு உனக்கு அங்கே பிடிக்கலையா கொஞ்ச நாள் போய் நீ திருநெல்வேலியில் இரு புரியல என்னது கல்யாணம் பண்ணி வாழ போறா இல்லை தனியா சரி என்ன விஷயம் காஞ்சிபுரம் தானே என் வீடு அதனால நீ மட்டும் அதனால நீ இரு நீ மட்டும் மட்டும் சொல்லல அங்க இரு அங்க இரு அங்க சரி இவரும் இருப்பாருன்னு நம்பிக்கையில தானே இந்த பொண்ணு போய் இருக்க முடியும் அப்படித்தானே அப்பா அம்மா எல்லாம் நூறு பவுனுங்க கொஞ்சம் நஞ்சத்து இல்ல முப்பது கிலோக்கு வெள்ளி கொடுத்துருக்காங்க நினைச்சே பார்க்க முடியாது அவ்வளவு ஆர்ப்பாட்டமா அந்த கல்யாணத்துல எல்லா வகையும் செஞ்சு கொண்டு வந்து தள்ளிக்காங்க எல்லாம் எதுக்காக செய்வாங்க பொண்ணு நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் அவ்வளவுதான் கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர நேரங்களே கம்மியாயிடுது அடுத்த ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா காலையில் கிளம்புவான் இவன் வேலைக்கு போகிறான்னு நீங்கள் நினச்சிக்கணும் சாயங்காலம் வரைக்கும் அல்லது ராத்திரிக்கு வருவான் ராத்திரி வரும்போதே லேட்டாக வருவான் அப்பா அம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க தம்பி நீ பண்ணுறது சரியில்லைடா புது பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு உன்னை நம்பி வந்த பொண்ணு நீ எங்கே போகிற என்ன வர்ற நேரங்காலமாக உனக்கு வீட்டுக்கு வர முடியாதா பெற்றவங்க தன்னுடைய கடமையை சொல்கிறாங்க சத்தம் போடுறாங்க இவன் வர்ற மாதிரி நடிக்கிறான் வந்த உடனே என்ன பண்ணுறான் ஒரு வீடியோ போடுறான் பார்க்கறான் உங்களுக்கு தெரியுமல்ல அப்போல்லாம் அந்த சீடியை போட்டு டெக்கு அதெல்லாம் இருக்கு அதையெல்லாம் போட்டு பார்க்கறான் படம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு ஆயிடும் அப்புறம் போய் ரூம்ல படுக்க போறான் படுத்து தூங்கிடுறான் தாம்பத்தியமே நடக்கலையா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு தடவை இரு இரண்டு தடவை நடந்திருக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது பட் ஒரு நார்மலான லைஃப் அவளுக்கு அந்த இடத்துல இல்லை அப்புறம் அவள் கேட்குறான் நான் வந்து பல தடவை உங்கள் கேட்டுட்டேன் என்னை பிடிக்கலன்னா நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் நான் இப்போ இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான கிளாஸுக்கு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் என்னை நாகரிகமாக மாற்றிக்கிறேன் ஆனால் ஒரு விருப்பம் இருக்கிற ஆணோடு தானே அதுக்காக அதுக்காகத்தானே நான் செய்ய முடியும் நீங்கள் இப்படி தினமும் லேட்டாக வர்றதும் என்னை வந்து பார்த்த உடனே குப்புறப்படுத்து தூங்குறதும் இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்குறேன் போதும் போதும் உன் லட்சணத்துக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ங்கிறான் இவளுக்கு உடனே அப்பா அம்மாட்டை சொல்கிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அதுக்கு நடுவில் இந்த பையன் எனக்கு மெட்ராஸில் வேலை கிடச்சிருக்குது அதனால் நான் மெட்ராஸில் வேலையை பார்த்துட்டு நான் வந்துடுவேன் ஆரம்பத்தில் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ராத்திரியில் வரான் காலையில் போகிறான் இந்த மாதிரி இருக்கு அப்புறம் அவ்வளவு ட்ராவல் பண்ணி எனக்கு ரொம்ப முடியவே இல்லை முதுகெல்லாம் வலிக்குது தினம் வந்து இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு நான் டூ ஹவர்ஸ் இருக்குமா இல்லை ஒன்றை ஒன்றை ஒன்று மூணு மணி நேரம் எனக்கு டிராவலே போய்டுது எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது முதுகெல்லாம் வலிக்குது முடிஞ்சு போச்சா ஸோ இவன் போய் அங்கே நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் தங்கிட்டு இருக்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் வரேன் அல்லது சனிக்கிழமை நைட்டு வருவேன் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எல்லாம் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அல்லது திங்கட்கிழமை காலையில போறேன் இப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அவன் தான் வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான் அவன் தானே உனக்கும் நல்லது அதனால நம்ம வீடு தானே என்ன அவங்க தானே வர்றான் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயங்கள ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாது அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறா முதல்ல ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது அப்போ அவன் என்ன நினைக்கிறா கேட்டால் எனக்கு ஆஃபீஸில் டூர் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் வீட்டுக்கு வர்ற நாள்களில் கூட போய் பாத்ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறான் அப்புறம் வெளியே வந்ததுன்னா யார்கிட்டையோ பேசிகிட்டே இருக்கான் இவளுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அப்போது ஒரு தடவை அவள் காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸ் இருக்கிற ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறான் நான் வேலையில் இருக்கேன் இனியே இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்குறான் அந்த ஃபோனில் மியூசிக் கேட்குது வேலை செய்கிற இடத்துல மியூசிக் எங்க மியூசிக் கேட்கும் ட்ரம்ஸ் பீட்டோட அப்போ அவளுக்கு தெரியாது அது ஒரு பப்பா இருக்கலாம் ஏதோ ஒரு க்ளப்பாவது இருக்கலாம் ஒரு ரெக்ரியேஷன் பிளே பிளேஸில் தான் அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான் அப்போ அவள் கேட்குறா இல்லைங்க பின்னாடி இந்த சத்தம்லாம் கேட்குது உண்மையை சொல்ல வேண்டியது தானே அவங்களுக்கு எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு நீ பெரிய என்னது சங்கர்லால் அவன் சொன்னது அந்த காலத்தில் தமிழ்வாணன் கதைகள்ல கதைகளில் பாருங்க அந்த மாதிரி பெரிய துப்பரீரவனையே நீ சொல்கிறக்கு வேடி போன அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா வேற வழி இல்லாமல் தம்பி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பா இவளோட தம்பி இவளோட தம்பி வந்து பார்த்தா அவன் மாமா வரதில்ல என்னக்கா என்னாச்சு இந்த மாதிரி வேலையில் இருக்காங்க அதனால தான் வந்துடுவார் சாட்டர்டே சண்டே அடுத்த தடவை அவன் தம்பி அவனுக்கு எதோ ஒரு மனசில் படுது அடுத்து ரெண்டு வாரம் கழித்து ஒரு சாட்டர்டே சண்டேயில் வரான் அக்காவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வரான் வந்துட்டு மாமா எங்கள் க மாமா வந்துடுவார்ரா நைட்டெல்லாம் வந்துடுவார் அப்புறம் பார்த்தா சனிக்கிழமை நைட்டும் ஒரு ஒன்றரை மணிக்கு என்னமோ வந்து சேர்றான் காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுது அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ரெண்டு பேருக்குள்ளேயும் அதாவது ஒரு கணவன் மனைவி கிட்டே இப்போ என்ன நடந்ததுன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் என்னுடைய கணவராக இருக்கிறவர் அவர் அது கேட்பார் இது நடந்தது இப்படி பண்ணலாம் ஒன்றுமே இல்லை பார்க்குறான் அவங்களும் இந்த பொண்ணு நம்ம பையனை வந்து தன்னை வசப்படுத்திக்கல இவை ஏதோ பிரச்சனை பண்ணுறா போலேன்னா அந்த மாமனார் மாமியாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த குடும்பத்தில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு போகிறோம் அப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் பொண்ணு வந்து ஒரு பத்து நாளைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு வரோம் ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு இந்த இந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறேன் ஏன்னா எந்த மனிதர்கிட்டையும் அன்பு கிடைக்காத ஒரு புகுந்த வீட்டில் இருக்கிறத காட்டில் ஒரு பத்து நாளைக்கு போய் நம்ம நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகளா தம்பிக்கு ஒரு அக்காவா சந்தோஷமாக இருந்துட்டு வரலான்னு போகிறேன் அப்போ அவங்க கேட்கும்போது கொட்டி அழுதுற அழுத உடனே அவங்க என்ன பண்ணால் நீ கவலைப்படாத கண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொந்த எல்லாம் ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டுட்டு வராங்க கொண்டு வந்து விட வரும்போது வந்து உங்ககிட்ட பேசணும் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது கொண்டு வந்து விட்டீங்கல்ல வாங்க இருக்கட்டும் நாங்க என்ன சொல்றோமா உங்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல் சொந்த வீடு இருக்குது இத்தனை பேரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இல்ல உங்க மகன் இதெல்லாம் பண்றாரு இது சரியில்லை நீங்க வந்து அவரை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அது உங்க மகன் வந்து அந்யோன்யமா பழகுனா தானே ஆகும் புருஷங்கிட்ட என்ன இவ எப்படி சொல்லுவா என் ஹஸ்பண்ட் ராத்தில என் பக்கத்துல வரதில்லை இப்படி படுப்பானு நாலு பேர் இருக்கும்போது பேச முடியும் அது முடியல அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க சரிங்க நம்ம ஒண்ணும் பண்ணலாம் பையன் மெட்ராஸில் இருக்காரு அங்கேயே ஒரு வீடு பார்த்து வச்சிடலாம் ரெண்டு பேரும் தனி கொடுத்தனா இருக்கட்டும் நான் கொண்டு வந்து இந்த கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு வந்து குடித்தனம் வச்சாங்க குடித்தனம் வச்சா மட்டும் இருந்தால் மாறிடுவாரா ராத்திரி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வருவாரா அடுத்து தூங்குவாரா தூங்குறது எத்தனை மணிக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் கூட தூங்குறது ஆஃபீஸ்க்கு எப்போ வேணா போகிறேங்கிறது அப்போ அங்கேயும் அந்த பொண்ணுக்கான உரிய ஒரு கம்பெனிங்கிறது இல்லை கணவனோட கம்பெனிங்கிறது இல்லை ஸோ பார்க்குற வரைக்கும் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் டூர் போனவன் திரும்பி வீட்டுக்கே வர்றதில்ல கால்ஸை வந்து அந்த ஃபோன் கால்ஸ் எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாமல் போயிடுது என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து வேறு ஒரு லாயரை பார்த்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வீட்டுக்கே வர்றதில்ல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு இந்த பொண்ணு சார்பில் நீங்கள் வந்து சேர்ந்து வாழணும் வந்து அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இவ்வளோ நாள் அந்த பொண்ணு எடுத்து எஃபர்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க நோட்டீஸ்க்கு ஒரு ரெண்டு பக்கம் நோட்டீஸுக்கு ஒரு ஏழு பக்கத்துக்கு பதில் நோட்டீஸ் வருது நீ அப்படி நீ அப்படி நான் இதுதான் செஞ்சேன் அதுதான் செஞ்சேன் இத்தனை கட்டின வாடகை கொடுத்தேன் எல்லாம் போட்டு போடுறான் அப்போ வந்து நீ வந்து வாழணும் சொல்லி அந்த முதல் நோட்டீஸு பதில் நோட்டீஸில் என்னென்ன காரணங்களுக்கு உன்னால் உங்க கூட என்னால் வாழ முடியலை அப்படின்னு அப்புறம் இவங்க அப்பா அம்மா புறப்பட்டு போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க அவங்க முகம் கொடுத்தே பேசுகிறதில்ல இந்த பாருங்கள் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு தனியாக வச்சாச்சு நீங்களாச்சும் உங்கள் மகளாச்சும் உங்கள் மருமகனாச்சு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க தென் அந்த சமயத்தில் தான் அந்த லாயர் ஒரு ஜூனியராக இருந்தங்காட்டிக்கு கேஸ் எடுத்துகிட்டு இங்கே வராங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க நான் நோட்டீஸ் அளவுற அனுப்புகிற அளவுக்கு எனக்கு தெரியும் மேடம் எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் எல்லா விஷயமும் கேட்டப்பறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நோட்டீஸ் அனுப்புனீங்க சேர்ந்து வாழ போறியாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ஆமான்னு தான் சொல்லுச்சு நான் சேர்ந்து தான் வாழணுங்க எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ செலவழித்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊரில் எல்லாம் டைவர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்க அப்பா சொல்ல எல்லாம் கேட்டு அதை சொல்கிறேன் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோ ஒரு பத்து நிமிஷம் வெளியிருங்க சார் பர்சனலாக பேசணும் அப்புறம் வெளியே போனாங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு மேடமே என்னை காப்பாற்றுங்க என்னால் அங்கே இருக்க முடியாது இனி என்னை வந்து ஒரு மனுஷியாக கூட பார்க்கறது இல்லை கைகளெல்லாம் என்னடி முடி உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க ஒரு பொண்ணுக்கு அது எவ்வளோ வலிக்கும் தெரியுங்களா போயிடும் என்னன்னா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே சொல்கிறாரு மேடம் எனக்கு உடம்புல முடி இருக்குன்னு சொன்னால் நிறைய பெண்களுக்கு இருக்கும் சார் அது ஒன்றும் கிடையாது இயற்கையில் சில பேர் அவங்களோட ஜெனட்டிக்லாம் வரக்கூடிய பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்று அந்த மாதிரி வந்திருக்கலாம் இது வந்து அவங்களா உண்டாக்கி ஏதாவது வச்சுக்கிறதா அப்படி இருந்தால் அதுக்கு இன்னைக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கு நீங்கள் எடுக்கலாம் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதனால அப்போ ஏதாவது கூட்டிகிட்டு போய் பண்ணி உங்கள் பொண்ணை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகாக்கிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்திருந்தால் நீங்கள் வந்து பியூட்டி பார்லரில் அழைச்சிட்டு போகலாம் இல்லை ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு அழைச்சிட்டு போகலாம் இல்லை ஒரு ஹேர் கிளினிக்கை அழிச்சிட்டு போகலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நீ ஒன்றுமே பண்ணாமல் குறைகளை மட்டுமே வந்து பெருசாக எடுத்துகிட்டு மேடம் அந்தாலும் என்னை வந்து ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்க மேடம் நீ ஒரு அசிங்கமானவங்கிற மாதிரி எங்கிட்ட நடந்துக்கிறான் என்னால் அவனோட வாழவே முடியாது மேடம் எங்கள் அப்பா அம்மா என்னை சேர்ந்து வாழணும் நம்ம குடும்பத்தில் டைவர்ஸ் தான் பண்ணக்கூடாது எனக்கு அந்த பொண்ணு அழகும்போது உண்மையாக சொல்லிவிட்டேன் நான்லாம் ரொம்ப சே இப்படி கூட மனுஷனா அப்படின்னு எல்லா பொண்ணுக்குள்ளயுங்க தன்னை பற்றிய ஒரு நினைப்பு இருக்குங்க நான் எப்படி இருந்தாலும் சரி நான் கருப்பாய இருந்தாலும் நான் மனுஷிங்க என்னுடைய உணர்வுகளை காயப்படுத்துறதுக்கு உனக்கு அருகதை இல்லங்கிறனா நான் சொல்லி எப்ப பார்த்தாலும் போட்டு நீ மிதிச்சுட்டே இருந்தா எவ்வளவு நாளைக்கு நான் மிதிப்பட்டுட்டே இருக்க முடியும் என்னுடைய சுயமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா திருமணம் வேணும் தான் சார் நான் எப்பவுமே இந்த விஷயத்தை சொல்றேன்

பேசி அழு அழுன்னு அழுது தீர்த்துட்டேன் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு தடவை கதவை தட்டினாங்க நான் உள்ளேயே விடலை எல்லாம் பேசி முடித்த பிறகு போய் கூப்பிட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்து இதுதான் உங்கள் பொண்ணு சொல்கிறான் உங்களுக்கு இது தெரியுமா இதெல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா இன்னும் கொஞ்சம் பர்சனலான விஷயம் அதுக்கு நான் கேமராக்கு முன்னாடி சொல்ல முடியாது இவ்வளவும் நடந்திருக்குது அதனால் அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் தான் வேணும்னா அப்புறம் அவங்க அம்மா அப்பா அழுது எல்லாம் பண்ணி அப்புறம் நாங்கள் டைவர்ஸ் தான் போட்டோம் டைவர்ஸ் போட்டவுடனே அவரும் பதிலெல்லாம் கொடுத்தார் இந்த பொண்ணு வேலைக்கு போகலை அதனால் அவங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அவளுடைய நூறு பவுன் நகை எல்லாம் இருக்குது அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டோம் அதை கொடுக்கணும் கல்யாண செலவுக்கான பில்லெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிடும் நோட்டீஸ் அனுப்பின உடனே நான் சொல்லிட்டது சரியா இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கல்யாண செலவு இவ்வளோ ஆகிருக்கு இவ்வளோ பவுன் கொடுத்துருக்குறோம் மெயின்டெனன்ஸு மாசமான ஐம்பதாயிரம் கொடுத்துடணும் வீட்டு வாடகை உட்பட அதை வந்து அவன் கொடுத்தா இது வந்து இடைக்கால மனு தான் அதனால கேஸ் முடிகிற வரைக்கும் அதை கொடுக்கும் இல்லை அவன் வந்து எதுக்காக இந்த பொண்ணு அப்படி இப்படின்னு அவன் ஒரு செட் அப் இதெல்லாம் போடுறான் ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன எனக்கு டைவர்ஸ் கிடைச்சா போதும் டைவர்ஸ் கிடைக்கலன்னா அவன் வராமல் இருந்துட்டா கூட ஒருதலை பட்சமா நாங்கள் வாங்கிடலாம் ஆனா அவன் மேல வச்சுக்கிற பாருங்க அலிகேஷன் குடிகாரன் பொம்பளையோட சுத்துறது ரகசிய உறவுகள் வச்சுட்டு இருக்கிறது இந்த விஷயமெல்லாம் போட தானே செய்வோம் நீ வந்து நேர்மையாக நடக்கிற பட்சத்தில் நேர்மையாகவே இதை முடிச்சிருந்துருக்கலாம் எப்போ நீ அநியாயமான குற்றச்சாட்டு ஒரு பண்டில் போட்டியோ அதுக்கப்புறம் நாங்களும் கேஸை நடத்தி தான் ஆகணும் அப்புறம் அப்படியெல்லாம் போட்டதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வந்தாங்க அவங்க வீட்டில் வந்து இவங்ககிட்ட செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது எங்கள் வக்கீலம்மா இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் நீங்கள் உங்கள் வக்கீலை கூட்டிட்டு வாங்க நாங்கள் தனியாக ரகசியமாக எதுவுமே பேசலை நான் சொன்னது அப்படி அவங்கள வக்கீலை கூட்டிட்டு வர சொல்லுங்கள் ரெண்டு வக்கீல உட்காருவோம் இது ஒத்து வராதுன்னு தெரியுது அப்புறம் இருபத்தஞ்சு லட்சம் கேட்டு பர்மனென்ட் அலிமணி நாங்கள் கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டணும் வேற அதையும் கட்ட வேண்டியது அப்போ சரி முதல்ல பேசி முடிப்போம் அப்படின்னு பேசின பிறகு அவங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க மூணு தவணையா கொடுக்குறேன் பெட்டிஷன் இருந்து மூணு தவணையா அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தஞ்சு லட்சமும் நட்டெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அந்த பொண்ணு விடுதலையாகி அதுக்குள்ள அந்த பொண்ணு படிச்சு முடிச்சிருந்தா கொஞ்சம் தன்னை நாகரீகமா மாற்றிக்கிட்டா இங்கிலீஷ் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா அப்புறம் சொன்னேன் அவங்க அப்பா மாட்டேன் பொண்ணு எப்படி விடாதீங்க உடனே மட்டும் கல்யாணமே பண்ணாதீங்க அது கொஞ்சம் போதைக்கு ஆமா கொஞ்சம் காலம் பிடிக்குங்க உடனே அடுத்தது இந்த இந்த குதிரையிலேயே அடுத்த குதிரையில சவாரிங்கிறது தப்புங்க அவன் மனசு பக்குவப்படணும் அவன் முகம் மலரணும் முகம் மலரணும்னா மனசு மலர்ந்தா தானே முகம் அதனால படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போமா நீ உன்னுடைய சொந்த காலில் நில்லு உனக்கு வந்து ஒரு துணை தேவைன்னு எப்போ தோணுதோ ஒன்று உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்க்க சொல்லு இல்லை உன் துணையும் தேடிட்டு நீ அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ அந்த மாதிரி பண்ணிக்காது வரை அந்த பொண்ணு இப்போ நிம்மதியாக இருக்காங்க ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க ரியலாகவே ஆஃபீஸராக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க சரியா பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் வக்கீல கூப்பிட மாட்டாங்க சார் வக்கீல் வந்து கல்யாணத்துல இருந்து இப்போ நான் என்ன மாதிரி ஆட்கள் வரும்போதே தெரிஞ்சிருந்தமா வக்கீலமாங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் இந்த வக்கீல் இங்க வராங்க மேடம் உங்களுக்கு என்ன சொன்னமான்னு கேட்பாங்க நான் என்னன்னு சொல்லுவேன் அதனால நிறைய பேரே அவாய்ட் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் வந்து நான் தெய்வம் மாதிரிதான் தெரியவேன் நீங்கதான் கடவுள் எல்லாம் சொல்லுவாங்க நான் கடவுளையே நான் இருந்தா தானே நான் அதை சொல்றதுக்கு அதனால அது இல்ல பொதுவாவே அப்படி அதையெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை

சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு